பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு மிக முக்கியமான, நமக்கு அவசியமான ஒரு செய்தியை குறித்து நாம் கேட்க இருக்கிறோம். தேவ கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2:11-13 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். Titus chapter 2:11-13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று கிருபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலும் இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் இந்த சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கவும் கர்த்தருடைய மேலான வசனங்களை கேட்கவும் தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை, காட்ஸ் கிரேஸ், தேவரா கிருபே. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண ஒரு மாற்றத்தை கொடுக்க மாத்திரமல்ல, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி எதிர்பார்க்கும்படி நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு போதிக்கிறது என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை குறித்து எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையை குறித்து நாம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் கிருபை என்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். கிருபையை குறித்து ஏராளமான பாடல்களும் இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் ஆராதனையின் முடிவிலும் போதகர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லுவார்கள். வேதத்தின் கடைசி வசனம் 22:21 வெளிப்படுத்தலிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி வேதம் நிறைவடைகிறது. ஆக கிருபை என்பதை குறித்து நாம் ஏராளமான காரியங்களை கேட்டிருக்கிறோம். கிருபை நம்முடைய கிறிஸ்தவத்தின் தனி சிறப்பு வாய்ந்தது. கிறிஸ்தவத்தின் தனித்தன்மை கிருபை என்பதாகும். மற்ற எந்த மதங்களிலும் காணப்படாத ஒரு வார்த்தை கிருபை என்பது ஆகும். கிருபை என்ற வார்த்தையை வேதத்திலே நாம் அடிக்கடி வாசிக்க முடியும். அது ஒரு இனிமையான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள் அர்த்தத்தை கருணை என்றும் இரக்கம் என்றும் தயவு என்றும் நாம் மேலோட்டமாக புரிந்து கொண்டாலும் அதன் உண்மையான அர்த்தம் மிகவும் ஆழமானதாகும். கிருபை என்பதின் அர்த்தம் மிகவும் ஆழமானதாகும். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவுதான் கிருபை. God's favor to unmerited people.
ஆண்டவருடைய தயவு தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் ஒரு தயவுதான் கிருபை. தேவனுடைய நீதி பாவிகளை தண்டிக்கும். தேவனுடைய கிருபை பாவிகளை சேர்த்து கொள்ளும். இந்த கிருபை என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இணையாக உபயோகப்படுத்துகிற இரக்கம் என்கிற வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரக்கம், இரக்கத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அநேக நேரத்திலே நாம் இரண்டையும் ஒன்று என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். மெர்சி அண்ட் கிரேஸ். இதற்கிடையே இருக்கிற வித்தியாசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெர்சி என்றால், இரக்கம் என்றால், தேவன் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுவது, அவ்வளவுதான் இரக்கம். ஒரு பாவி பாவம் செய்கிறான், தேவனுடைய சமூகத்துக்கு வந்து இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான், தேவன் அவனுடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யாமல் அவனை விட்டு விடுவது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகருக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோம். ஒருவேளை நமக்கு எதிராக பேசியிருந்தாலும், நமக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும், சரி போகட்டும் என்று இரக்கப்பட்டு விட்டு விடுகிறோம். பாவத்துக்கு தக்கதாக தேவன் தண்டியாமல் விட்டு விடுவது இரக்கம். கிருபை என்றால் தேவன் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக தண்டியாமல் விட்டு விடுவது மாத்திரமல்ல, தொடர்ந்து பலவித நன்மைகளை கொடுப்பது, தொடர்ந்து பலவித ஆசீர்வாதங்களை வழங்குவது, தொடர்ந்து பலவித பாக்கியங்களை அருளி செய்வதுதான் கிருபையின் உண்மையான பொருள். தேவன் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக தண்டியாமல் விட்டுவிட்டு தொடர்ந்து பாவியின் மீது தயவு காட்டி அவனுக்கு பல நன்மைகளை கொடுத்து, அவனுக்கு பல ஆசீர்வாதங்களை அளித்து, அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதுகாத்துக் கொள்வதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரஹம், இவர் ஒரு முறை ஸ்பீட் லிமிட் இருக்கிற ஒரு வழியிலே, வேகத்தடை இருக்கிற ஒரு ரோட்ல அவர் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறார். அறியாமல், அவரையும் அறியாமல், சற்று வேகமாக வாகனத்தை செலுத்தி விட்டார். உடனே போலீஸ்காரர்கள் அந்த வாகனத்தை தடை செய்து அவருக்கு $10 அபராதம் விதித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் டாக்டர் பில்லி கிரஹமிடம் பணம் இல்லை. அந்த போலீஸ் என்ன செய்தார், அவரை அழைத்து கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி விட்டார். கோர்ட்ல குற்றவாளி குண்டில நிற்கிறார். அங்கே நீதிபதி கேட்கிறார், ஆர் யூ கில்ட் ஆர் நாட் கில்ட்? எஸ் ஐ அம் கில்ட். ஓகே, யூ பே $10, $10 செலுத்து. இவர் இடத்துல காசு இல்லை, தலை குனிந்து நிற்கிறார். அப்போ அந்த ஜட்ஜ் அவரை பார்த்து, ஆர் யூ எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹம்? எஸ் என்று தலை குனிந்து நிற்கிறார். உடனே இந்த நீதிபதி என்ன செய்கிறார், தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து $10 எடுத்து அந்த அபராத நோட்டீஸோடு கூட இணைத்து வைத்து, இனிமேல் வேகமாக வண்டி ஓட்டாதிருங்கள் என்று சொல்லி அவர் தோள் மீது கை போட்டு, உங்களுடைய அநேக செர்மன்ஸை நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி அவரை அருகில் இருந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு விலை உயர்ந்த நான்வெஜ் உணவுகளை அவருக்கு வாங்கி கொடுத்தார். பாருங்கள், அந்த அபராத தொகையும் யார் கட்டினது? ஜட்ஜ் கட்டினார். தொடர்ந்து அவருக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்தார். நல்ல விதவிதமான உணவுகள், விலை உயர்ந்த உணவுகள் வாங்கி கொடுத்து அவரை வழி அனுப்பினாராம். டாக்டர் பில்லி கிரஹம் சொல்லுகிறார், இதுதான் கிருபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார், தம்மையே விலைக்கிரயமாக கொடுத்தார், நம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். நம்முடைய பாவத்துக்கு பிராய சித்த பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறினார். மாத்திரமல்ல, நமக்கு பரலோக பாக்கியத்தையும் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை.
86வது சங்கீதம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? பூரண கிருபை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஒரு கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்து விட்டார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். பாவியாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? பரலோகத்தில் இருந்து கொண்டே ஒரு வார்த்தையாலே அங்கே அவர்களை அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. என்ன செய்தார்? அவர்களை தேடி ஏதேன் தோட்டத்துக்கு மறுபடியும் வருகிறார். அங்கேயே தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. அவர்களை அழிக்காமல் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடுகிறார். தேவரீருடைய சத்தத்தை கேட்டு விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். நிர்வாணியா இருப்பதினால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணி என்று அறிவித்தது யார்? பாவம். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மிருகத்தை அடித்து தோலுடைய உடுத்தி அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறார். தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டிலே கிருபையை குறித்து அநேக சத்தியங்கள் காணப்பட்டாலும் அதனுடைய முழுமை தன்மையை மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது யோவான் 1வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 16வது வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. பின்பு அந்த வார்த்தை என்னவாக மாறினது? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார். 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக் கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏராளமான கிருபை நம்மை தேடி வந்தது. அவருடைய கிருபை நம்மை இரட்சித்தது. அவருடைய கிருபை அவருடைய வசனங்களை கேட்க வைப்பது அவருடைய கிருபை. இந்த வசனங்களை புரிந்து கொள்ள வைப்பது அவருடைய கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், தன்னுடைய சீஷர்கள் எல்லாரும் அவர் என்ன செய்தார்கள்? ஒருவன் மறுதலித்தான், காட்டி கொடுத்தான், எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை சந்திக்க வருகிறார். ஏன் அவர்களை சந்திக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின இந்த 2வது அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் இருக்கிற வசனங்களை, இதில் இருக்கிற சில காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக God's saving grace, தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை. இரண்டாவதாக தேவனின் பலப்படுத்தும் கிருபை. மூன்றாவதாக தேவனின் தாங்கும் கிருபை. God's saving grace, God's strengthening grace, God's sustaining grace. தேவரா ரட்சிசுவ கிருபே, தேவரா பலப்படிசுவ கிருபே, தேவரா ஆதரிசுவ கிருபே. இந்த மூன்று காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சுற்றி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது என்று எழுதுகிறார். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது தேவனுடைய கிருபை. இந்த உலகத்திலே மனிதன் பலவித பிரயாசங்களின் மூலமாக, தன்னுடைய கிரியைகளின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறான்.
ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மனிதன் பாவியாக மாற்றப்பட்ட உடனே அவன் செய்கிறான், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எப்பொழுது அவர்கள் அந்த கனியை தேவன் விளக்கின கனியை அவர்கள் புசித்த உடனே அவர்கள் ரெண்டு பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அந்த விளக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். தாங்கள் பாவிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். தங்களுடைய வெட்கத்தை அறிந்து கொண்டார்கள். உடனே என்ன செய்கிறார்கள்? அவர்களாகவே கிரியை செய்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என்ன முயற்சி செய்கிறார்கள்? அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தி இலைகளை பறிக்கிறார்கள். அதிலே ஒரு அரைக்கச்சையை உண்டு பண்ணுகிறார்கள். அதன் மூலமாக தங்கள் நிர்வாணத்தை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். இதே நிலைதான் இன்றைக்கு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக மக்கள் தங்களுடைய பாவங்களை கழுவ, தங்கள் பாவங்களை நீக்க, தாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தாங்களாகவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலவித கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலவித அனுஷ்டானங்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மதத்தை பாருங்கள், பலவித கிரியைகள். ஒவ்வொரு நாளும் 5 முறை தொழுகை செய்ய வேண்டும், நமாஸ் படிக்க வேண்டும், 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும், புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும், விசுவாச அறிக்கை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், தங்களுடைய சம்பாதியத்திலே 2% தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது புதியதாக ஜிஹாத் வந்திருக்கிறது, புனித போர். இதை செய்தால்தான் அவர்களுக்கு ரட்சிப்பு. கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்து சகோதரர்களை பாருங்கள், தங்களுக்கு புண்ணியம் கிடைக்க, மோட்சகதி அடைய என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் இவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்ம மார்க்கம், கிரியை செய்து தங்களுடைய வினையை நீக்க வேண்டும். பலவித காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலவித புண்ணிய ஸ்தலங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உடலை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை பலியிடுகிறார்கள். தான தர்மங்களை செய்கிறார்கள். யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள். தீச்சட்டி எடுக்கிறார்கள். இதெல்லாம் தங்களுடைய கர்மங்களை நீக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், ஞான மார்க்கத்தை அறிய வேண்டும். அறியாமைதான் பாவத்துக்கு காரணம். ஆகவே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கம், பக்தியாக 33 கோடி தேவர்களையும் வணங்கிவிட்டால் மோட்சத்துக்கு போகலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவர்களிலே கூட அநேகர் தங்களுடைய சுய கிரியைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 18வது அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த பரிசேயனை போல என்ன சொல்லுகிறான் அவன்? தேவனே, நான் பரிகாரர், திருடனை போல் இல்ல, அநியாயக்காரனை போல இல்ல, விபச்சாரக்காரனை போல இல்ல, மற்ற மனுஷர்களைப் போல நான் இல்லை. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன். என்னுடைய தசம பாகங்களில் எல்லாம் உமக்கு காணிக்கை கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன். என்னுடைய இந்த கிரியைகள் மூலமாக நான் நீதி உள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கிரியைகளினாலே ஒருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. நாம் எப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருந்தாலும், நீதி உள்ளவர்களாய் ஜீவித்தாலும், நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். நம்முடைய ரட்சிப்புக்கு அவைகள் உதவாதவைகள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஃப்ரீ கிஃப்ட். அவருடைய ஈவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கே மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டது. அவனுடைய ஆவி மரித்து போனது, சரீரம் மரிக்க ஆரம்பித்து விட்டது, ஆத்மா மரிக்க போகிறது, ஆவி மரித்து போய்விட்டது. மரித்து போனவன் எதையும் செய்ய முடியாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மரித்து போன பிணம் எதையாவது செய்யுமா? எதுவுமே செய்யாது. எபேசியர் 2:1 வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். மரித்து போன மனிதனை தேவனுடைய கிருபை உயிர்ப்பித்தது. யோவான் 11:1 மரியாள் மார்த்தாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிறார். அவனுடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார், கல்லை புரட்டி போட சொல்லுகிறார். ஆண்டவரே, மரித்து 4 ஆயிற்று, நாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? லாசருவே, வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் கட்டப்பட்ட சீலைகளோடு வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்திலே மரித்தவன் கல்லறைக்கு முன்பாக நடந்து வருகிறான். இங்க யோசித்து பாருங்கள், லாசர் மரித்து போனான். அவன் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, உயிர் அடைவதற்கு லாசர் ஏதாவது செய்தானா? ஒண்ணுமே செய்யவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், தம்முடைய வார்த்தையினாலே கட்டளையிட்டார், லாசரு உயிர் அடைந்தான். அதே போல நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்துவிட்டார். அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். இந்த பாவ உணர்வு நமக்கு இப்போ ஏற்படுகிறது இல்லைங்களா? இது ஏன் ஏற்படுகிறது? ஆண்டவர் நம்முடைய ஆவியிலே ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவன் உண்டாயிருக்கிறபடியினாலே நம்முடைய பாவங்களை குறித்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை ஆவி மரித்து போயிருந்தால் எத்தனை பாவங்களை செய்தாலும், எத்தனை துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் அந்த பாவ உணர்வே ஏற்படாது. ஆகவேதான் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது மக்கள் மனசாட்சியே இல்லாமல் கொடிய பாவங்களை, கொடூர பாவங்களை, துன்மார்க்கமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய ஆவி மரித்து போயிருக்கிறது. தேவன் கிருபையாக நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். சோ ஆண்டவருடைய கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, தேவனின் பலப்படுத்தும் கிருபை, God's strengthening grace. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த தீத்து நிருபத்திலே வாசிக்கிறோம், 11:13 நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது? உள்ளான மனுஷனிலே ஒரு பலத்தை கொடுக்கிறது. மாத்திரமல்ல, வெளிப்புற சரீரத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை பலத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உள்ளான மனிதனை எப்படி மாற்றுகிறது என்று பார்க்கும் பொழுது, அது என்ன செய்கிறதாம்? அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க செய்கிறது. மாத்திரமல்ல,
தெளிந்த புத்தியை கொடுக்கிறது, நீதியை செய்ய உதவி செய்கிறது, தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண தேவனுடைய கிருபையானது நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறது, நம்மை புதுப்பிக்கிறது. பாவத்தை வெறுக்க செய்வது எது? தேவனுடைய கிருபை. எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்று கிருபையானது நமக்கு போதிக்கிறது. நீதியை அறிந்து கொள்ள, நீதி உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை பலப்படுத்துகிறது. லௌகிக இச்சைகளை வெறுக்க கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை நமக்கு உதவி செய்கிறது. இலங்கை தேசத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய பெயர் கோவிந்தசாமி சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகிற பிரிக் அண்ட் ரிச் கோவிந்தசாமி சுப்பிரமணியம் கீர்த்தனையில ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அவர் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். 185வது இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் இருந்தால் அதுல நீங்க பார்க்கலாம். மிகவும் அழகான பாடல், தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக எழுதின ஒரு பாடல். இந்த கோவிந்தசாமி சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் மிக 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 கொடூரமான துன்மார்க்கமான ஒரு மனிதன். எவருக்கும் பயப்படாதவன், எந்த பொல்லாத காரியத்தை செய்யவும் துணிந்தவன். அவ்வளவு ஒரு அருவறுப்பான நிலையிலே இலங்கை தேசத்திலே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தான். 2 கொலைகளை செய்ததினாலே காவல்துறையினர் அவனை பிடித்து மத்திய சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஒரு தேவ ஊழியர் போய் அவனை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அறிவித்தார். உடனே அதை கேட்டவுடனே இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். இந்த பாவியை ஆண்டவர் நேசிக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. வேதத்தை கவனமாக வாசிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய உள்ளான வாழ்க்கை மாற்றமடைய ஆரம்பித்தது. அவனுடைய அவபக்தி நீங்கி போனது, அவனுடைய லௌகீக இச்சை நீங்கி போனது, அவனுக்கு தெளிந்த புத்தி வந்தது, நீதியை செய்ய அவன் அறிந்து கொண்டான், தேவ பக்தி உள்ளவனாக அவன் மாற்றப்பட்டான். ஒரு முழுமையான மாற்றம். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மற்ற கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரிகளும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக காணப்பட்டது. வெளியில அவனுடைய மனைவி அறிந்து எப்படியாவது தன் கணவரை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும், அந்த சிறைச்சாலையிலிருந்து மீட்டு விட வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம், அவளுக்கு இருந்த வீடு, சொத்துக்கள், தன்னுடைய தாலி உட்பட எல்லாவற்றையும் விற்று ஒரு வழக்கறிஞரை வைத்து எப்படியாவது இவரை வெளியே கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். வழக்கறிஞரும் இவருக்காக திரளான ஆதாரங்களை திரட்டி அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லாதபடியினாலே இந்த பிரிக் அண்ட் ரிச் வெளியே வரும் ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஒரு நாள் இவனுடைய வழக்கு நீதிமன்றத்திலே வருகிறது. நீதிபதி விசாரிக்கிறார். குற்றவாளி குண்டிலே இந்த கோவிந்தசாமி சுப்பிரமணியம் நிற்கிறார். அந்த இடத்திலே சொல்லுகிறார், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. நீதிபதி கேட்கிறார், கோவிந்தசாமி, இந்த 2 கொலைகளையும் நீ செய்தாயா? வழக்கறிஞர் சொல்லி வைத்திருக்கிறார், இல்ல நான் சொல்ல செய்யலன்னு சொல்லணும் நீ. ஆனால் இந்த கோவிந்தசாமி என்ன சொல்லுகிறார், ஐயா, அந்த 2 கொலைகளை நான் செய்தேன். 2 கொலைகளை மாத்திரமல்ல, 5 கொலைகளை செய்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே நீதிபதிக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே தன்னுடைய தீர்ப்பு அந்த பத்திரத்திலே அவருக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்து விட்டார்.
அழித்துவிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறார், ரெஸ்ட் ரூமுக்கு. அந்த இடத்துல இந்த பிரிக்கன்ரிச்சை அழைக்கிறார், வந்து அவனுடைய முதுகலை தட்டிவிட்டு, என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறேன், எத்தனையோ குற்றவாளிகளை நான் பார்த்திருக்கிறேன், எந்த குற்றவாளியும் தான் செய்த குற்றத்தை இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டதே இல்லை, முதன்முறையாக நான் பார்க்கிறேன், வழக்கில் இல்லாத குற்றத்தையும் நீ ஒப்புக்கொண்டாயே, இது எப்படி என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து என்னை நேசித்திருக்கிறார், அவருடைய கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்ல எதிர்பார்க்கிறார், அவர் பொய்யே விரும்புவதில்லை, ஒருவேளை நான் இந்த இடத்துல பொய் சொல்லிவிட்டு தப்பித்து விடலாம், தப்பித்து விட்டு நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் உண்மையை சொல்லிவிட்டு பரலோகத்துக்கு போவதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன உடனே அந்த நீதிபதி, புத்த மதத்தை தழுவியவர், இவரை பார்த்து உன்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாக உன்னை அந்த பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார் என்று சொல்லிவிட்டு சென்றார். வெளியே மனைவி கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருக்கிறார், வேறு வழி இல்லை, என்ன செய்வது, ஆண்டவர் இயேசு உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லிவிட்டு போனார். அவருடைய மரண நாள் வந்தது, தூக்கு தண்டனை நாள் வந்தது, எந்த தூக்கு தண்டனை கைதியும் அந்த மரண தண்டனை விதித்த பிறகு ஒரு நாளும் அவர்களால் தூங்கவே முடியாது, இந்த தூக்க மருந்து செலுத்தி தான் அவர்களை தூங்க வைப்பார்கள் சிறைச்சாலையிலே. ஆனால் இந்த இவருக்கு அந்த மரணத்தை குறித்து ஒரு பயமும் காணப்படவில்லை, நாளைக்கு மறிக்க போகிறார், அதிகாலை 5 மணிக்கு தூக்கிலிட போகிறார், இந்த இரவுல கூட அவருக்கு மரண பயம் இல்லாமல் நன்றாக உறங்கிவிட்டு அந்த தூக்கு மேடையை நோக்கி செல்லுகிறார். அந்த இடத்துல கடைசி ஆசை கேட்கப்படுகிறது, 3 ஆசைகள் எனக்கு இருக்கிறது, 1 நான் ஜபிக்க வேண்டும், 2 நான் சில 2-3 வார்த்தை பேசுவேன், எல்லாரும் கேட்க வேண்டும், 3 நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன், அந்த பாடலை என்னை சந்திக்க அடுத்த வாரம் ஒரு ஊழியக்காரர் வருவார், அவரிடத்துல இந்த பாடலை கொடுத்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் என்று அவர் சொல்லி ஜபித்தாராம். ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காய் நன்றி, என்னுடைய இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையெல்லாம் மாற்றி என்னை ஒரு தூய்மை உள்ளவனாக மாற்றினுடைய கிருபைக்கு நன்றி என்று சொல்லி, அடுத்ததாக அவரை சூழ்ந்திருந்த அந்த சக கைதிகள், அந்த சிறைச்சாலையின் அதிகாரிகள் எல்லாருக்கும் ஒரு அழகான சுவிசேஷத்தை சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், என்னுடைய வாழ்க்கையும் அருவறுப்பான என்னுடைய வாழ்க்கையும் கூட மாற்றி என்னை தூய்மைப்படுத்தியிருக்கிறார், உங்களையும் மாற்ற அவர் வல்லவர், அவரை நம்புங்கள் என்று சொன்னார். 3 அந்த பாடலை கொடுத்தார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்தது என்ன மாதவமோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. அநேக நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம்மை மாற்ற வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், மாயையை பின்பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்கிறோம். யோனா 2:8 வாசிக்கும் பொழுது, பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை இந்த கோவிந்தசாமி சுப்பிரமணியத்தை போல ஒவ்வொருவரையும் மாற்ற ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து வருகிறது, நம்மை தொடர்ந்து வருகிறது, ஒவ்வொரு காலையும் புதியவைகளாய் அவைகள் காணப்படுகிறது. ஆனால் உலக மாயைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, உலக இச்சைகளை பின்பற்றும் பொழுது, உலக சிநேகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது தேவனுடைய கிருபையை நாம் போக்கடிக்கிறோம், வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. தேவனுடைய கிருபை நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தும் கிருபை. மாத்திரமல்ல, நம்முடைய வெளிப்படையான சரீரத்தை கூட பலப்படுத்த தேவனுடைய கிருபை
போதுமானதாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார், 7-9 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 3வது வானத்தின் அனுபவத்தை குறித்து அந்த அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். பிறகு தன்னுடைய முள்ளின் அனுபவத்தையும் குறித்து எழுதுகிறார். தன்னை உயர்த்தாத படிக்கு அந்த முள் அவரை குட்டி கொண்டே இருக்கிறதாம், தொடர்ச்சியாக தொடர்ந்து அவரை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த முள். ரோமர்கள் காலத்திலே ஒரு குற்றவாளியை உபத்திரப்படுத்துவதற்காக கூர்மையான ஒரு கோல் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாம். அந்த கோலால குத்தி கொண்டே இருப்பார்கள், சரீரத்தை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த அனுபவத்தோடு கூட தன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற அந்த பலவீனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். அவருக்கு எந்த பலவீனமோ நமக்கு தெரியாது. 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஒரு நிருபத்திலும் தனக்கு கொடுக்கப்பட்ட முள் இந்த விதமானது என்று பவுல் குறிப்பிடவில்லை. ஒருவேளை அவருக்கு இருக்கிற வேத வல்லுநர்கள் சொல்லுகிறபடி காக்கா வலிப்பாக இருக்கலாம், அல்லது கேன்சராக இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தமஸ்கு வீதியிலே சந்தித்தபடியினாலே தன்னுடைய கண்களிலே பார்வை இழந்தது, அதை குறித்து குறிப்பிட்டிருக்கலாம். இது எதுவோ பவுல் எந்த முள் என்று குறிப்பிடவில்லை. ஏன் அவர் குறிப்பிடவில்லை என்றால், அது எந்த முள்ளாயிருந்தாலும் தேவனுடைய கிருபை தாங்க போதுமானதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக பவுல் எந்த முள் என்று குறிப்பிடவில்லை. அந்த முள்ளுக்காக 3 தரம் விண்ணப்பம் பண்ணினார். 3 தரம் விண்ணப்பம். ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட முள் இருந்தால், சரீரத்திலே வியாதி இருந்தால், ஜபிக்கும் போதெல்லாம் அதை குறித்து தான் ஜபம் பண்ணுவோம். 3 முறை அல்ல, 3000 முறை ஜபம் பண்ணினாலும் இந்த முள் நீங்க வேண்டும் என்று தான் ஜபம் பண்ணுவோம். ஆனால் பவுல் என்ன செய்கிறார், 3 முறை மாத்திரமே அதற்காக ஜபிக்கிறார். ஆக பவுல் ஜபிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. பவுல் மற்ற காரியங்களுக்காக அவர் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர். எல்லாருக்காக, ஊழியர்களுக்காகவும் மக்களின் ரட்சிப்புக்காகவும் ஜபித்துக் கொண்டவர் தன்னுடைய முள் நீங்கும்படிக்கு 3 தரம் ஜபம் பண்ணினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய பலப்படுத்தும் கிருபை, அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்முடைய சரீரத்தின் வியாதியை தாங்க போதுமானது. எந்த வியாதி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை நாடுங்கள். கர்த்தருடைய கிருபை நம்முடைய எல்லா பலவீனத்தையும் தாங்க அது போதுமானதாயிருக்கிறது. கிறிஸ்துவின் பலன் என்மேல் தங்கும்படிக்கு என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பலன் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய பலத்தை விட அது மேன்மை உள்ள பலனாக அது வெளிப்படும். ஆகவே அதை குறித்து மிகவும் சந்தோஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும், நம்மை ரட்சிக்கும், நம்மை பலப்படுத்தும். உள்ளான மனிதனை பலப்படுத்தும், வெளிப்புற மனிதனையும் பலப்படுத்தும். 3வதாக தேவனுடைய தாங்கும் கிருபை. தேவனுடைய தாங்கும் கிருபை குறித்து 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன நம்பிக்கை? மகிமையின் தேவன், மகாதேவன், நம்மை ரட்சித்த ரட்சகர் என்ன செய்கிறார்? அவர் மகிமையோடு கூட பிரசன்னமாக போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எது தெரியுங்களா? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபைதான் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கும்படி செய்கிறது. வேறு விதத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய கிருபை. இல்லை என்றால் மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறது போல நாமும் பரியாசம் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கும்படி நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் இந்த இடத்துல எவரும் உட்கார்ந்திருக்க முடிந்திருக்காது. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்க முடியாது. தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி அவருடைய வார்த்தையை கேட்க, அவரை குறித்து பாட, அவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறது. முதன் முதலாக வேதத்திலே கிருபை என்கிற வார்த்தை ஆதியாகமும் 6:8 எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தரிடத்திலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்படி செயல்படுகிறது, நோவாவின் வாழ்க்கையிலே எப்படி கிருபை செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டவர்களாய் காணப்பட்டார்கள். பூமி எங்கும் கொடுமையினாலே நிறைந்திருந்தது. மக்கள் எல்லாரும் தங்களுடைய இருதயங்கள் அருவறுப்பாகி பொல்லாதவர்களாய் மாறியிருந்தார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே என்ன செய்ய சொல்லுகிறார்? ஒரு பேழையை உண்டாக்க சொல்லுகிறார். ஒரு பேழையை உண்டாக்கி அதிலே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அன்றைக்கு இருந்த மிருக ஜீவன்களையும் அடைக்க சொல்லுகிறார். பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜல பிரளயத்தினாலே உலக மக்களை அழிக்க திட்டம் செய்கிறார். நோவாவை பேழைக்குள் அடைத்து என்ன செய்கிறார்? கதவை தேவன் பூட்டி விடுகிறார். 7:16 வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவன் மனைவியையும் குமாரரையும் எல்லாரையும் உள்ளே விட்ட பிறகு தேவன் கதவை அடைத்தார். உடனே மழை ஆரம்பமாகிறது. 40 இரவும் பகலும் இந்த பூமியிலே மழை பொழிகிறது. ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கிறது. மேகங்கள் உடைந்து பூமியின் மேல் விழுகிறது. தண்ணீர் பெருவெள்ளமாகி மகா வெள்ளமாக மாறுகிறது. மக்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். கிருபை கிடைக்காதவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே ஜலம் பெருக ஆரம்பிக்கிறது. அந்த பேழை தண்ணீருக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த பெரு வெள்ளத்திலே, இந்த ஜல பிரளயத்திலே அந்த பேழை அசைந்து 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 சென்றிருக்கும் இல்லைங்களா? உலக பெருவெள்ளம், உலகமெல்லாம் அழிந்து போன ஒரு நிலை. அநேக விஞ்ஞான குறிப்புகளும் சரித்திர குறிப்புகளும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளும் இதற்காக காணப்படுகிறது. இந்த பேழை அசைகிறது. நோவா பலமுறை பேழைக்குள் விழுந்திருப்பான். அந்த அவ்வளோ பெரிய பேழை அசைந்து அந்த ஜலப்பிரளயத்திலே அலைகளிலே அலசடிப்படும் பொழுது அவன் விழுந்து போயிருப்பான். ஆனால் பேழைக்கு வெளியே
அவன் விடவில்லை. தேவ கிருபை அவனை தாங்கினது. நம்முடைய வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் இந்த உலக சோதனைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, இந்த உலக பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, ஒருவேளை நான் விழுந்து போனேன் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவ கிருபையிலிருந்து விடவில்லை என்பதை இந்த காலை நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், தேவ கிருபை நம்மை தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. 37வது சங்கீதத்திலே 23-ல் இருந்து 25வது வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது எழுதுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அதுக்கு மேலான 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை தேவன் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கும் நாம் தேவனுடைய சத்திய வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் வருகிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. தேவன் பிரசன்னமாவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் உலகத்தில் இருக்கிற பல குற்றவாளிகளில் நாமும் ஒருவராக இருந்திருப்போம். உலகத்தில் இருக்கிற பல கேவலமான அருவறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களில் ஒருவராக நாம் விளங்கி இருப்போம். ஒருமுறை ஜான் வெஸ்லி தன்னுடைய சக ஊழியர்களோடு கூட அந்த லண்டன் மாநகரத்திலே ஒரு வீதியிலே நடந்து கொண்டிருந்தார். அப்போய்கொண்டிருக்கும் பொழுது போலீஸ்காரர்கள் ஒரு குற்றவாளியை பிடித்து கொண்டு அவனுடைய சட்டையெல்லாம் கிழிந்திருக்கிறது, அவனுடைய ஆடையெல்லாம் கிழிந்திருக்கிறது, தரதரவென்று இழுத்துக்கொண்டு அந்த ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜான் வெஸ்லி பார்க்கிறார், அதை பார்த்த உடனே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அழ ஆரம்பித்து விட்டார். உடனே தன்னுடைய சக ஊழியர்கள் அவரை பார்த்து, ஐயா என்ன ஆச்சு, Why you are crying? ஏன் அழுகிறீர் என்று கேட்கும்பொழுது ஜான் வெஸ்லி சொன்னாராம், அந்த மனிதனை பாருங்கள், தேவ கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் அதோ இழுத்து செல்லப்படுகிறானே அவன்தான் ஜான் வெஸ்லி. தேவ கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் அதோ இழுத்து செல்லப்படுகிறானே அந்த மனிதன்தான் ஜான் வெஸ்லி என்று சொன்னார். நம் கிருபையை இப்படிதான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ கிருபை மாத்திரமே இல்லாதிருந்தால் உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற குடிக்காரர்களில் நாமும் ஒருவரை போல இருந்திருக்கும். தேவ கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற திருடர்களில் ஒருவராக நாம் இருந்திருப்போம். தேவ கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற கொலைக்காரர்களைப் போல நாமும் இருந்திருப்போம். ஆனால் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபை நம்மை விட்டு கடந்து போனால் நம்முடைய வாழ்க்கை கேவலமாக மாறிவிடும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. புலம்பல் 3:22 வாசிக்கும், இரக்கங்களுக்கு முடிவில்லை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். 117வது சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. தேவனுடைய கிருபை மகா பெரியது. ஆகவே இந்த கிருபையை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். என்னுடைய கிருபை மிக 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 முக்கியமானது. தாழ்மையாயிருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தேடி வரும்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆண்டவரை எவரவர்கள் நம்புகிறார்களோ அவர்களை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு தேவனை நம்புவோம், அவருடைய வார்த்தைகளை நம்புவோம், தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிப்போம், பொய்யான மாயை பற்றி கொள்ளாதபடிக்கு தேவனால் வரும் கிருபையை போக்கடித்து விடாதபடிக்கு நாம் இந்த உலகத்திலே எச்சரிக்கையுள்ளவர்களாக ஜீவிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.